ரொம்ப பிடிச்சது. பணம், பணம், அது மட்டும்தான். நான் ஒரு பெரிய கேமே விளையாட போறேன். வெயிட் அண்ட் வாட்ச். சாம், நீ ஏன் அவனை சும்மா விட்ட? சூர்யா கிட்ட சொல்லி நாலு போட சொல்லணும். எஸ், ஹி இஸ் தி ரைட் பர்சன். சூர்யா அடிக்கிற அடியில பத்மா அண்ணி மட்டும் இல்ல, அவன் எந்த பொண்ணையுமே திரும்பி பார்க்க கூடாது, யாரோட சொத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. நான் சொன்ன சூர்யா நம்புவாரா? ஏற்கனவே பத்மாணி ஸ்ரீனிவாசன் கல்யாண விஷயத்துல பிரச்சனையே நான் தான் ரீசன். அதனாலதான் என்ன வெறுத்துட்டு இருக்காரு. இப்ப போய் இது சொன்னா என்ன பத்தி என்ன நினைப்பாரு? I hate you. I really hate you. Get out of my sight. சூர்யா வெறுத்தாலும் சண்டை போட்டாலும் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பத்மா அண்ணி நல்லா இருக்கணும். கண்டிப்பா மோகன பத்தி சூர்யா கிட்ட சொல்லணும், அதுதான் நல்லது. பத்மாவதி கல்யாணம் ஒரு வழியா முடிவாயிடுச்சு. அதுக்கப்புறம் சூர்யா சாமானிய கல்யாணம் தான். அதுவும் நல்லபடியா முடிஞ்சதுன்னா நான் தான் இந்த சூரிய வம்சத்துக்கே ராணி. அதுக்கப்புறம் இங்க நான் வச்சதுதான் சட்டம். நான் சொல்றபடிதான் இங்க எல்லாரும் நடக்கணும். எதிர்குறலே இருக்க கூடாது. சமையல்ல இருந்து சாமி கும்பிடுற வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை பூஜை புனஸ்காரம் அதெல்லாம் இருக்க கூடாது. என்ன டான்ஸ் ஆடக்கூடாதுன்னு சொல்ல இவங்க யாரு? எல்லாரையும் கூப்பிட்டு நடு ஹால்ல நிக்க வச்சு ஒரு கொத்து டான்ஸ் ஆட சொல்லுவேன். என் மாமியாரையும் பாக்க வைக்கணும். என்ன புடவை மட்டும்தான் கட்டணும்னு சொல்ல இவங்க யாரு? பாரிஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே வெள்ளக்காரி கணக்கா ரவுண்ட் வருவேன். எல்லாத்துக்கும் மேல அந்த இரும்பு பெட்டி சாவிய கையில வச்சுக்கிட்டு அப்படியே ராணி மாதிரி, மகாராணி மாதிரி இந்த வீட்டையே சுத்தி வருவேன். முக்கியமா எனக்கு ஒரு அடிமை. இன்னமும் வேணும். வீம்புக்கு வெள்ளி குங்கும சிமிழ வாங்கிட்டு இப்போ விளக்கு மாறா தெரியுது என் பொழப்பு. அன்னைக்கு சும்மா இருந்திருந்தா எனக்கு இவ்ளோ பிரச்சனை இல்லல்ல. உனக்கு தேவைதான் டிராஜி. முதலாளி அம்மா, வணக்கம் முதலாளி அம்மா. என்ன வேலை பாக்குற நீ? எனக்கு டஸ்ட் அலர்ஜின்னு உனக்கு தெரியாது? அத எங்கயாவது கொஞ்சம் அழுக்கு இருந்தா எனக்கு ஒரு மாதிரி ஆயிடும். இல்லம்மா, நீங்க கருப்பு கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, அதான் பாக்குற இடம்லாம் கருப்பா தெரியுது. இடிய நான்சென்ஸ் ஸ்டூபிட், இது டே நைட் கிளாஸ், கிளியரா தெரியும். நல்லா பார்த்து ஒழுங்கா தொட.
மா கூலஸ் போட்டிருந்தாலும் உன் கண்ணு ரொம்ப ஷார்ப்புமா ஐயோ Your eyes is bull's eyes. Thank you, darling. Hey, நீ என்ன எங்க வாயை பாத்துட்டு இருக்க? அங்க பாரு, காபி கொட்டின கரை இருக்கு. ஒழுங்கா தொட. என்ன பத்தி தெரியும்ல? தெரியும். ஒரே ஹாட்டா இருக்கு. என்னால ரொம்ப நேரம் இங்க நிக்க முடியல. நான் ரூமுக்கு போறேன். அழகா இங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு ஏசி ஆன் பண்ணிட்டு எனக்கு காபி எடுத்துட்டு வா. என்ன நீ எல்லாத்துக்கும் பூம் பூம் கால மாதிரி தலையாட்டிட்டு இருக்க? காபி ஹாட்டா இருக்கணும். மம்மி, நான் ஷாப்பிங் போயிட்டு வந்துறேன். என்ன டார்லிங், கையில பேக் கூட இல்லாம ஷாப்பிங் போற? ச்சோ, நான் மறந்துட்டேன். போய் எடுத்துட்டு வா. நீ ஏண்டி போற? ஹேய், பாப்பாக்கு போய் பேக் கொண்டு வா. இந்த போறமா. இடியட். சாரி முதலலியம்மா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுமா. இந்தாங்க சின்னம்மா. பாத்து சரி லீலா, பாத்து போயிட்டு வா. ஓகே மம்மி, பை. ஹேய், சீக்கிரமா காபி எடுத்துட்டு வா. நினைச்சு பாக்கும் போதே இவ்ளோ ஆனந்தமா இருக்கே. இது நடந்தா எப்படி இருக்கும்? கூடிய சீக்கிரத்துல இந்த சூரிய வம்ச குடும்பத்துக்கு நான் தான் ஒரே எஜமானி. பத்மாவோட கல்யாணம் முதல்ல முடியணும். கண்டிப்பா, அக்காவோட கல்யாணம் இந்த ஊரே அசந்து போற மாதிரி நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். நான் உங்க அக்காவுக்கு ரிங்கு கொடுத்தது, அவங்க மேல ஃபுல்லா ஹோப் வச்சிருக்கிறது எல்லாமே ஓகே தான். அவருக்கு நம்ம பத்மா அக்காவை ரொம்ப பிடிச்சிருக்கான். அவரோட அப்பா அம்மா அங்க வந்துட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அப்பா அம்மாவை மீறி எதுவுமே பண்ண முடியாது. பத்மா அக்கா ஸ்ரீனி மாமாவை விரும்புறேன்னு சொன்னாங்க. ஆனா மோகன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க ஓகேன்னு சொல்றாரு. என்ன நடக்குதுன்னு புரியலையே. ஒருவேளை அக்கா பெரியம்மா ஃபோர்ஸ் பண்ணதால சரின்னு சொல்றாங்களா? இல்ல அக்கா அதிகமா பேச மாட்டாங்க, அதனால மௌனம் சம்மதம்னு அவரா ஒண்ணு புரிஞ்சுகிட்டு ஓகேன்னு சொல்றாரா? ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கே. பேசாம பத்மா அக்கா கிட்டே கேட்டுலாம். ஸ்ரீனிவாசன் எப்பவுமே லக்ஷ்மி கூட தான் இருக்கணும்.
நாம் இந்த சம்பந்தத்தை விட்டுட்டு வேற நல்ல சம்பந்தத்தை தேடுறதுதான் நல்லது. பிடிச்சிருக்கா இல்லையான்னு பத்மாவதி கிட்ட கேட்க போனா, ஆனா கேட்கல. ரூம் வாசல்லையே நின்று அப்படி என்ன திங்க் பண்றான். அப்ப என்னமோ நடந்திருக்கு. அக்கா எதுவும் சொல்லாமலேயே தம்பிக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, அந்த அளவுக்கு ரொம்ப பாசமா இருக்காங்களா? அதுவும் பெரியம்மா பொண்ணு மேல. இவனை இப்படியே விடக்கூடாது. இந்த வீட்டிலேயே கொஞ்சம் விவரமான ஆளு இவன் தான். இவனை மட்டும் பேசி நம்ம பக்கம் மடக்கிட்டா போதும், அப்புறம் இந்த வீட்டில் ஏன் ராஜாங்க தான். எஸ்கியூஸ் மீ, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களா? உங்ககிட்ட ஒரு 2 மினிட்ஸ் தனியா பேசணும். ஷூர். நீங்க ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, வாங்க. இருப்பாரோ சிறப்பி பாக்கலாம். சொல்லுங்க. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு பேட் ஹேபிட் இருக்கு, எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். தெரியுது நீங்க பத்மா விஷயத்துல எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னு பதட்டமா இருக்கீங்க. சந்துரு சின்ன பையன், அவங்கிட்ட இந்த விஷயம் எல்லாம் பேச முடியாது.
அதான் உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன். உங்களுக்கே தெரியும் எனக்கு கசினோ பிளட் ரிலேஷனோ யாருமே கிடையாது, ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட கம்மி தான். கண்டிப்பா உங்க அக்காவை கண்கலங்காம பாத்துக்குவேன். அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராதுன்னு நான் போய் சொல்ல விரும்பல, ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா ஒரு வெல் ஃப்ரெண்டா இருப்பேன். இந்த மோகனை பத்தி தெரிஞ்சும் உங்ககிட்ட சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்க. இதுவே பழைய சாமா இருந்திருந்தா கண்டிப்பா நீங்க பேசும்போது உண்மைய சொல்லி இந்த பொறுக்கி யாருன்னு சொல்லிருப்பேன். ஒருவேளை அப்படி இல்லாம அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் நடந்துகிட்டா என்ன கொல்ல கூட தயங்காதீங்க. பா, பயங்கரமா நடிக்கறோம். அத நீங்க சொல்லணும்னு அவசியமே இல்ல. எங்க அக்காவுக்கு ஏதாவது ஆச்சுனா கண்டிப்பா அது நடக்கும். உங்களுக்கு பிரதர் இன் லவ் வர உங்களுக்கு சம்மதமா? ஸ்ரீனிவாசன் பத்மானி நிச்சயம் நடக்காம போச்சு. சீக்கிரமாவே இவனோட முகமுடைய கிழிக்கிற சூர்யா, நீங்க உண்மையிலேயே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க, நல்லாவும் பேசுறீங்க. ஹாய். ஹாய். உங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காங்க, நீங்க உட்பட. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஷூர். என்ன மாமா மச்சான் எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டீங்க போல இருக்கு. என்னக்கா நீங்க மாப்பிள்ளைய நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? உட்காருங்க மாப்பிள்ள. பரவாயில்லங்க. ஏன் நிக்கிறீங்க, உட்காருங்க. தம்பி, எல்லா இடமும் சுத்தி பாத்துட்டீங்களா? சுத்தி பாத்துட்டேன் அங்கிள். எங்க வீடு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கேன் அங்கிள். தம்பி, நீங்க என்ன அங்கிள், எதா இருந்தாலும் சொல்லுங்க. ஒண்ணு இல்ல தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. உங்க வீட்டுல இருக்கிறவங்களை யாராவது கூட்டு வந்திருந்தீங்கன்னா நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்து கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். அது எப்படி சொல்றதுன்னு தான் அண்ணன் தயங்கிட்டு இருந்தாரு. ஆமா தம்பி, உங்க அம்மாவும் வந்திருந்தாங்கன்னா எப்போ கல்யாணம், எந்த முறையில பண்ணலாம், சீரு எவ்வளவு நாக போடலாம், இதெல்லாம் பேசிருக்கலாம் இல்லையா? மொத்த சொத்தையும் ஆட்டோ போடலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்க நகை போடுறத பத்தி யோசிக்கிறீங்களா? தம்பி, எதுவும் யோசிக்க வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத ஓபனா கேளுங்க. பார்த்து பண்ணிக்கலாம். என்ன வேணாலும் கேட்கலாமா?
இந்த வீடை